தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் ஆடி மாதம் 29ஆம் நாள் 14/8/2023 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறைவர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சோம வாரம் என்று போற்றப்படுகின்ற திங்கட்கிழமை நாம் ஆசாசிரியராக ஆலய வழிபாடுகள் செய்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற பொழுதிலும் லக்ஷ்மி கடாட்சம் நல்கின்ற வகையிலே இல்லங்களிலே மஞ்சத்தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனைகள் செய்கின்ற ஒவ்வொரு வீடுகளிலும் மகாலட்சுமி வாசம் செய்வாள். நாளைய தினம் இந்த ஆடி மாதத்து அமாவாசை விரதம். ஆடி மாதத்து செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய் இரண்டு சிறப்புகளும் கூட வருவது. பிதர்களுக்குரிய வழிபாட்டுக்குரியது இந்த நாளைய தினம் ஆடி அமாவாசை. அன்னை பராசக்திக்குரிய வழிபாட்டுக்குரியது ஆடி செவ்வாய். இவை ஆடி செவ்வாய் விரதம் இருக்கின்றவர்களும் பிதர்கடன்களுக்காக விரதம் இருக்கின்றவர்களும் நாளைய தினத்திலே இந்த விரத அனுஷ்டானங்களில் ஈடுபட்டு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். பொதுவாக இந்த அமாவாசை என்கின்ற பொழுது மாதங்கள் தோறும் இந்த அமாவாசை வந்து கொண்டே இருக்கும். ஒரு சில மாதங்களிலே அவ்வாறு ஒரு சில வருடங்களிலே இந்த இரண்டு அமாவாசைகள் ஒரு மாதத்திலே வரும். சில வருடங்களிலே இரண்டு பௌர்ணமிகள் பூரணை இரண்டு பூரணிகள் ஒரு மாதத்திலே வரும். அவ்வாறு வருகின்ற காலத்திலே மல மாதம் என்று சொல்வார்கள். அதிலே சுபகாரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. இரண்டு அமாவாசையோ அல்லது இரண்டு பௌர்ணமியோ ஒரு மாதத்திலே வந்தால் அந்த மாதத்தை மல மாதம் என்று சொல்லுவது. எந்த சுபகாரியங்களும் செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது. திருமணம் செய்யக்கூடாது, கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது, ஆலயங்களிலே கும்பா இவ்வாறான சுபகாரியங்கள் எதுவுமே செய்யக்கூடியதல்ல. அவ்வாறு இந்த பிதர்களுக்குரிய கடன்களுக்குரியதாகி இந்த ஆடி மாதத்து அமாவாசை நாளைய தினம் இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதம். இந்த ஆடி மாதத்திலே இரண்டு அமாவாசைகள் கூடியது. மாதப்பிறப்பிலே ஒரு அமாவாசை, இந்த 30ஆம் நாள் ஒரு அமாவாசை. எனவே இந்த பிதிர்கடன்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றதாகிய இந்த அமாவாசை நாளைய தினம் இந்த ஆடி அமாவாசையிலே அப்பா அம்மா இல்லாதவர்கள் விரத அனுஷ்டானத்தோடு இருந்து பெற்ற தாய் தந்தையர்களுக்காக தங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை பெற்ற தாய் தந்தைக்காக
அதுக்குரிய நாள் இந்த ஆடி அமாவாசை. எங்களுக்கு வேலை பழகி இருக்கிறது அல்லது வெளியூருக்கு போகப் போகிறோம் என்று எந்த சாட்டுகளையும் சொல்லக்கூடாது. நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையை நினைத்து அப்பா அம்மா இல்லாதவர்கள் இந்த ஆடி அமாவாசையிலே காலையிலிருந்து விரதமாக இருந்து ஸ்நான அனுஷ்டானங்கள் செய்து ஆற்றிலே குளத்திலே முழுகக்கூடியவர்கள் மூழ்கி எழுந்து தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும், தானங்கள் கொடுக்க வேண்டும். அப்பா அம்மா வயசிலே உள்ளவர்களுக்கு வஸ்திரதானம், அப்பா இல்லாதவர்கள் அப்பா வயசிலே உள்ளவர்களுக்கு ஒரு வேஷ்டி எடுத்து கொடுக்கலாம், அம்மா இல்லாதவர்கள் ஒரு சேலை எடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுதிலும் இவையெல்லாம் பிதர்கள் மனம் நிறைந்து ஆசி வழங்குவார்கள். அவ்வாறு அந்த தர்ப்பணங்களை ஒழுங்காக செய்கின்ற பொழுதுதான் நம்முடைய இல்லத்திலே சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கு இந்த பிதர்களுடைய ஆசி கிடைக்கின்ற வகையிலே அமைந்திருப்பது நாளைய தினம் ஆடி அமாவாசை. அதேபோல் ஆடி செவ்வாய்க்கிழமை, இவற்றை நாளைய தினமும் தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களான் சந்த் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். மனிதருடைய வாழ்வில் மிக மிக தேவையான அடிப்படை தேவை என்று சொன்னால் அன்பு செய்யவும் அன்பு செய்யப்படவும் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவும் புரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளப்படவும் என்று நாங்கள் கூறினால் அது மிகையாகாது. இந்த அனைத்திலும் அடிப்படையானது, இன்னும் அடிப்படையானது அன்பு வாழ்வு ஆகும். அன்பே கடவுள் என்று யோவான் அழகாக எழுதியிருக்கின்றார். கடவுள் என்று சொன்னால் கடவுளுக்கு இன்னும் ஒரு சொல், இன்னும் ஒரு பதம் அன்பு. ஆகையினாலே இந்த இயேசுவிடம் பலர் கேட்டார்கள், வாழ்க்கையிலே தங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கும் மேன்மையான ஒரு வாழ்வை அவர்கள் வாழ்வதற்கும் நிலை வாழ்வை நிரந்தரமாக இந்த வாழ்வை அவர்கள் அனுபவிப்பதற்கும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பொதுவாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே வழியாக இறைவன் கொடுத்த அந்த மக்களுக்கு கொடுத்த பெரும் கொடை, நான் உங்களுடைய கடவுள், நீங்கள் என்னுடைய மக்கள் என்று சொல்லி என்னுடைய கட்டளைகளை நீ அதன்படி வாழ் என்று சொல்லி அனுசரி என்று சொல்லி அன்பின் நிமித்தம் கொடுக்கப்பட்ட, அவர்களை அடிமைகளாக அல்ல மனிதர்களாக உருவாக்குவதற்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அந்த பத்து கட்டளை. அந்த பத்து கட்டளையையும் சுருக்கமாக இரண்டு கட்டளைகளிலே இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். சட்டங்களை நன்றாக படித்த சட்ட வல்லுநர்கள் கூட அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள் தங்களுடைய அறிவினால். உன்னை போல் உன் அயலவனை அன்பு செய், கடவுளை அன்பு செய், உன்னை போல் உன் அயலவனை அன்பு செய். இறை அன்பும் பிறரன்பும் கொண்ட வாழ்வுதான் எங்களுடைய வாழ்வினுடைய உள்ளடக்கமாகும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஆனால் இதை நடைமுறைப்படுத்துவது எப்படி? இறைவனை அன்பு செய்யலாம், இறைவனை அன்பு செய்வது சில வேளைகளிலே சுலபமாக இருக்கும். இந்த ஆண்டவருடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்வது அது மிகவும் முக்கியமானது. இறைவன் எங்களை எப்பொழுதுமே அன்பு செய்கின்றார். இறைவனுடைய அன்பு உலகம் முழுவதையும் இறைவன் அன்பு செய்கின்றார் அல்ல, எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார்.
என்னை அன்பு செய்கின்றார், உங்களை உன்னை அன்பு செய்கின்றார். தனித்து தனித்து இறைவன் எங்களுடைய வாழ்க்கையிலே கலந்து கொள்கின்றார். அதான் இறைவனுடைய அன்பினுடைய பெருமையும் மகிமையுமாகும், மாட்சியுமாகும். இந்த என்னை அன்பு செய்கின்ற இந்த இறைவன் என்னை அதே வேளையிலே அனுப்புகின்றார், அழைக்கின்றார். அடுத்திருப்பவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்று, அயலவர்களை அன்பு செய்யுங்கள். அயலவர் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு அடுத்திருப்பவர்கள் எல்லோருமே, இந்த உலகத்தை நான் அன்பு செய்கின்றேன் என்று சொல்லலாம், ஆனால் என்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கின்றவர்களை சில வேளைகளிலே அன்பு செய்வது கடினமாக இருக்கலாம். அன்பு செய்கின்றேன் என்று சொல்லலாம், ஆனால் நடைமுறையிலே அவர்களிலும் பார்க்க, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பிலும் பார்க்க, வேறு மற்றவர்களுக்கு நான் அதை கொடுப்பதனூடாக இவர்களுடைய அன்பிலே இருந்து நான் களவாடுகின்றேன். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் என்ற இந்த ஒரு ஆண்டவர் தந்த இந்த கூட்டு வாழ்விலே, குடும்ப வாழ்விலே நாங்கள் குறிப்பாக இந்த அன்பை உணர வேண்டும், பகிர வேண்டும். பகிர்வதற்கான தாராள மனம் எங்களுக்கு இருக்க வேண்டும். லவ் பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்லுவார்கள். அன்பு இல்லத்திலே உதயமாகின்றது. இந்த அன்பை முதலில் நாங்கள் எங்களுடைய இல்லத்திலே வாழ்வோம். இந்த இல்லத்திலே வாழுகின்ற இந்த அன்பு வெறுமனே நாங்கள் சாப்பாடு கொடுப்பதும், நாங்கள் ஏதோ உதவிகளை செய்வதும், கடமையை நிறைவேற்றுவதும் மட்டுமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து கொடுப்போம். உண்மையாகவே அவர்களை அன்பு செய்வோம். உண்மையாகவே ஒருவர் மற்றவரை தனித்து தனித்து அன்பு செய்ய நாங்கள் கற்றுக்கொள்வோம். இறைவன் எங்களை தனித்து அன்பு செய்கின்றார். அந்த தனி அன்பை, என்னுடைய உன்னை போல் உன் அயலவனை அன்பு செய்வாயாக என்று இயேசு கூறுகின்ற பொழுது, அல்லது திரு எங்களுடைய சட்டம் கூறுவது போல, உன்னை போல் உன் அயலவனை அன்பு செய்வாயாக என்று நாங்கள் இந்த உலகம் முழுவதையும் அன்பு செய்கின்றோம். அப்படியான அன்பு இந்த தனித்து அன்பிலே இருந்துதான் பிறக்க வேண்டும். நான் உண்மையாகவே இந்த தனி வாழ்விலே, என்னுடைய சொந்த வாழ்விலே அன்பை அனுபவிக்கவில்லை என்றால் என்னால் இந்த அன்பை கொடுப்பதற்கு எனக்கு ஆற்றலும் இல்லை, தகுதியும் இல்லை. இங்கு பலர் ஏமாந்து போகின்றார்கள். பலர் வாழ்க்கையிலே என்ன என்று சொல்லி அளவுக்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே விரக்தி அடைகின்றார்கள். ஏனென்றால் அவர்களை அன்பு செய்கின்றவர்கள் தன்னை அன்பு செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார். இவர்களுக்கு அன்பென்றால் என்ன என்று தெரியாது என்று சொல்லியிருக்கின்றார்கள் பலர் எனக்கு. ஏனென்றால் ஒரு உறவுக்கு அன்பு தேவையும். ஒருவர் அன்பில்லாமல் மற்றவரை உண்மையாகவே அவரோடு உறவாட முடியாது. இத்தகைய அன்பை நாங்கள் அனுபவிப்பதற்கு இறைவன் என்னை அன்பு செய்கின்றார், என்னுடைய பெயரை சொல்லி அன்பு செய்கின்றார், தாயும் தந்தையும் மறந்தாலும் நான் உன்னை அன்பு செய்கின்றேன், என்னுடைய கரத்திலே உன்னை பொறித்திருக்கின்றேன், உன்னுடைய பெயரை நீ பிறப்பதற்கு முன்னதாகவே நான் உன்னை அன்பு செய்திருக்கின்றேன், தெரிவு செய்திருக்கின்றேன் என்று சொல்லி சொல்லுகின்ற இந்த தெய்வம் என்னை உண்மையாகவே அன்பு செய்கின்றாரா? ஆள் வடிவத்திலே அன்பு செய்கின்றாரா? அந்த அன்பை நான் சுவைக்கின்றேனா? இந்த அன்பினாலே என்னுடைய வாழ்விலே பல நிறைவுகளை, பல புதுமைகளை கண்டிருக்கின்றேன். நான் அவரோடு உரையாடுகின்ற பொழுது, வேண்டுதல் செய்கின்ற பொழுது, அவரோடு நான் தனித்து இருக்கின்ற பொழுது என்னுடைய உள்ளம் நிறைவாக இருக்கின்றது. என்னுடைய உள்ளத்திலே உள்ள கவலைகள் எல்லாம் போகின்றன. இந்த இறைவன் என்னை அரவணைத்து கொண்டே இருக்கின்றார். இதை நாங்கள் அனுபவித்தால்தான் அடுத்தவர்களை அன்பு செய்ய எங்களுக்கு பலமும் வல்லமையும் ஆற்றலும் கிடைக்கும். இந்த வாழ்வினுடைய இரகசியத்தை நாங்கள் இன்று புரிந்து கொண்டால் எங்களுடைய வாழ்விலே எத்தனையோ மறுமலர்ச்சிகள் உருவாகும், நல்ல உணர்வுகள் உருவாகும், நல்ல உறவுகள் உருவாகும். அதனாலே எங்களுடைய வாழ்வு எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியான, மனநிறைவான வாழ்வாக இருக்கும். எனவே இறைவனை அன்பு செய்வதும், இறைவன் என்னை அன்பு செய்வது போல அடுத்தவரை அன்பு செய்வதும் என்ற இந்த கூற்றுக்களுக்குள்ளே எங்களுடைய வாழ்வை எப்படி நாங்கள் வளம்படுத்தி கொள்ளலாம் என்று தியானிப்போம். அதற்கான வழிமுறைகளை கண்டுபிடிப்போம். நாங்கள் அதனூடாக இறைவனுக்கு உகந்த மக்களாக நாங்கள் வாழவும். ஆண்டவருடைய அன்பினால் எங்களுடைய உள்ளங்கள், எங்களுடைய வாழ்வு எப்பொழுதும் வளமை உள்ளதாக, நிலை வாழ்வான வாழ்வாக எங்களுடைய வாழ்வு மலர்வதற்கு இறைவனிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமீன்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள் எப்படி இருந்தது என்பதை ரத்தின சுருக்கமாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு, சுவர்க்கவாதி என்று அல்லாவினால் உத்தரவாதப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு, எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே இபாதத்துக்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, சில நேரம் நபியவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள் நபியவர்கள் அந்த தொழுகையிலே அல்லாவுடைய வசனங்களை ஓதி கண்ணீர் வடிப்பார்கள். அந்த நேரத்திலே அழுதழுது அவர்களுடைய நெஞ்சிலே இருந்து ஒலிக்கக்கூடிய அந்த ஓசை, ஒரு தண்ணீரை பாத்திரத்திலே ஊற்றி கொதிக்க வைத்தால் எப்படியான சத்தம் ஏற்படுமோ அந்த சத்தம் நபிகளாருடைய உள்ளத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய அளவுக்கு அழுதழுது அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி தொழுகையை நபியவர்கள் நிறைவேற்றுவார்கள். சில பொழுதுகளில் நபியவர்கள் தொழுவார்கள், கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு இபாதத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், இருந்து கொண்டு கால்கள் இந்த அளவுக்கு வீங்குகின்ற அளவுக்கு ஏன் சிரமப்பட்டு நீங்கள் தொழ வேண்டும், நீங்கள் வணக்கம் புரிய வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே நபியவர்கள் சொல்வார்கள், அதாவது அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தான், எனக்கு சுவனத்தை வாக்களித்திருக்கின்றான், எனவே அந்த ரஹ்மானுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கக்கூடாதா என்று நபியவர்கள் கேட்பார்கள். அந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தோடும் ஆசையோடும் ஈடுபடுவார்கள். ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல், இன்னொரு அறிவிப்பில் 70 தடவைகளுக்கு மேல் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் இருந்தாலும் பாவ மன்னிப்பு தேடுவது என்பது ஒரு வணக்கம், ஒரு இபாதத். எனவே அந்த இபாதத்தை ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல் நிறைவேற்றுவார்கள் என்றால், அந்த அளவுக்கு இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் நபி அவர்கள் ஆர்வத்தோடு ஈடுபட்டார்கள். இரவு நேரங்களில் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள், தர்மங்களை செய்வார்கள், தனக்கு இல்லை என்றாலும் இருப்பதை கொடுத்து தர்மம் செய்து வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற பக்குவம் நபிகளாரிடத்திலே இருந்திருக்கின்றது. அதே போன்று நபிகளாருடைய மனைமார்களை கூட அப்படியான பாதையிலே, அப்படியான ஒரு அடிப்படையிலே வளர்த்தெடுத்தார்கள், பயிற்சிகளை கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில், வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் அதிகமான ஆர்வத்தோடு இந்த உலகத்திலே செயல்பட்டார்கள். மனைமார்களுக்கு தெரியாமல் கூட சில வணக்கங்களை செய்வார்கள் இஹ்லாஸோடு. அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் மாத்திரம் போதும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இரகசியமாக வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 நாட்கள் இரவு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றினார்கள். சஹாபாக்களை பின்னால் வைத்து நபி அவர்கள் அந்த தொழுகையை நடாத்தினார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் வரவில்லை, சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், நபி அவர்கள் கடைசி வரைக்கும் வரவில்லை. ஃபஜ்ருடைய நேரத்திலே, சுபகு அதிகாலை தொழுகை நேரத்திலே நபிகளாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், நீங்கள் வரவில்லையே என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள், இருந்தாலும் நான் வந்திருந்தால் உங்களுக்கு அது கடமையாக்கப்பட்டுவிடும், உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தால் உங்களால் அதை செய்ய முடியாமல் போய்விடும், அதனால்தான் நான் வரவில்லை, உங்களுக்கு தொழுகை நடாத்த வரவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இரவு தொழுகையை கூட நபி அவர்கள் தனக்கு கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையாக கருதி அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள். அதே போன்று வணக்க வழிபாடுகளை மிக கூடுதலாக நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள். இபாதத்துக்களில் ஆர்வத்தோடு நபி அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த உலகத்திலே எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு அதிகமான வணக்க வழிபாடுகளை நபிகளார் நிறைவேற்றினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதை சொல்வதற்கு வந்தவர், அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்தவர், மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி
எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு இபாதத்துக்களை வணக்க வழிபாடுகளை இந்த மண்ணிலே நிறைவேற்றினார்கள். கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்கினார்கள். அல்லாவிடத்திலே பாவமன்னிப்பு தேடினார்கள். சுண்ணத்தான வணக்கங்களை நிறைவேற்றினார்கள். கடமையான வணக்கங்களை கூட உரிய நேரத்தில் ஆர்வத்தோடு நிறைவேற்றினார்கள். எனவே இபாதத்துக்களை அதிகமாக ஆசையோடும் ஆர்வத்தோடும் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக வரலாற்றின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் இலக்காக கொண்டு மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாழக்கூடிய நாங்கள் ஆர்வத்தோடும் ஆசையோடும் உள்ளச்சத்தோடும் அல்லாவை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இபாதத்துக்களை வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அதன் மூலம் அல்லாஹ்வுடைய சுவனத்தை அடைவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.